எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம திருமோகூர் காலமேக பெருமாள் கோவில் வரலாற்றினை காணலாம் திருமோகூர் காலமேக பெருமாள் கோவில் நூத்தி எட்டு வைணவ திருத்தலங்களில் ஒன்றாகும் மதுரைக்கு வடக்கே பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் திருமோகூர் ஊராட்சியில் அமைந்துள்ளது இக்கோயிலில் உள்ள பல மண்டபங்கள் சிவகங்கையை ஆட்சி புரிந்த மருது பாண்டியர் திருப்பணியாகும் மூலவர் காலமேக பெருமாளின் சன்னதி உயரமான அதிட்டானத்தின் மீது அமைக்கப்பட்டுள்ள கட்டுமான கற்கோவிலாகும் தாயார் மோகனவல்லி எனப்படுகிறார் இக்கோவிலின் கம்பத்தடி இம் மண்டபத்தில் உள்ள ராமர் சீதை லக்ஷ்மணர் ஆஞ்சநேயர் மன்மதன் ரதி ஆகியோரின் உருவங்களைக் கொண்ட ஒற்றை கல்லிலால் ஆன சிற்பங்களை சிறந்த கலை செல்வங்களாகும் யாழிகளின் உருவங்களை தாங்கிய தூண்கள் அரிய சிற்ப வேலைப்பாடுகள் மிக்கது இம்மண்டபத்தில் சந்நிதியை நோக்கியவாறு மருது பாண்டியர் ஆளுயர கர்த்தூன் உருவங்கள் காணப்படுகிறது சங்க காலத்தில் மோகூர் அரசன் பழையன் இவன் தம்பி இளம் பழையன் மாறன் செங்குட்டுவன் இவனை போரில் வீழ்த்தி இவனது காவல் மரம் வேம்பை வெட்டி தன் தலைநகர் வஞ்சிக்கு கொண்டு சென்று தனக்கு முரசு செய்து கொண்டான் நான்மொழி கோசர் இவ்வூரில் வரி தண்டினர் மோகூர் வரி தர மறுத்ததால் கோசருக்கு உதவும் பொருட்டு மோரியர் படையெடுத்து வந்தனர் நம்மாழ்வார் பாசுரம் நம்மாழ்வார் இவ்வூர் கோவில் மீது பத்து பாசுரங்கள் பாடியுள்ளார் தல பெருமை நண்பன் சுவாமி காலமேகம் நீரை தனக்குள் வைத்து கொண்டு அதை மக்களுக்கு மழையாக பெய்விப்பது போல இந்த தலத்தில் மகாவிஷ்ணு அருள் என்னும் மலையை தருகிறார் எனவே இவர் காலமேக பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார் பஞ்ச ஆயுதங்களுடன் காட்சி தரும் இவர் மார்பில் சால மாலை அணிந்து வலது கையால் தன் திருவடியை காட்டியபடி இருக்கிறார் இங்குள்ள உற்சவர் ஆப்தன் என்று அழைக்கப்படுகிறார் நண்பன் என்பது இதன் பொருள் தன்னை வழிபடுகிறவர்களுக்கு உற்ற நண்பனாகவும் அவர்களது இறுதி காலத்திற்கு பிறகு வழித்துணைவனாகவும் அருள்வதால் இவருக்கு இப்பெயர் ஏற்பட்டது மோட்சம் தரும் பெருமாள் நம்மாழ்வார் திருமங்கை ஆழ்வார் ஆகிய இரு ஆழ்வார்களும் இத்தல பெருமாளை மங்களா சாசனம் செய்துள்ளனர் அழகர் கோவில் கல் அழகரையும் திருமோகூர் பெருமாளையும் இணைத்து சீராரும் மாலெருஞ்சோலை திருமோகூர் என்று திருமங்கை ஆழ்வார் பாடியுள்ளார் நம்மாழ்வார் இறைவனை சரணாகதி அடைய வேண்டி பாடிய திருவாய் மொழியில் இத்தலம் பற்றி பாடியுள்ளார் இங்கு வேண்டிக்கொள்ள மோட்சம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை எனவே சுவாமிக்கு மோட்சம் தரும் பெருமாள் என்றும் பெயருண்டு தாயாருடன் மூன்று மணி நேரம் பெருமாள் பெண் வடிவம் எடுத்த தலம் என்பதால் அவருக்கு மரியாதை தரும் விதமாக தாயார் மோகனவல்லி சன்னதியை விட்டு வெளியேறுவதில்லை இவளுக்கென விழாவும் கிடையாது இவளது சந்நிதியில் சடாரி சேவை தீர்த்த பிரசாதமும் தரப்படுவதில்லை நவராத்திரியின் போது மட்டும் விசேஷ பூஜை செய்கின்றனர் பங்குனி உத்திரத்தன்று சுவாமி தாயார் சந்நிதிக்கு எழுந்தருளி சேர்த்தியாக காட்சி தருகிறார் இந்த வைபவம் மூன்று மணி நேரம் மட்டுமே நடக்கும் கள்ள நித்திரை தூங்கிக் கொண்டிருப்பவரை எழுப்பலாம் ஆனால் தூங்குவது போல் நடிப்பவரை எழுப்ப முடியாது என்பர் இவ்வாறு தூங்குவது போல் நடிப்பதை கள்ள தூக்கம் என்பர் இத்தலத்தில் கள்ள தூக்கக் கோலத்தில் பெருமாளுக்கு சந்நிதி இருக்கிறது தேவர்கள் தங்களை காக்க மகாவிஷ்ணுவிடம் முறையிட சென்ற போது அவர் ஏதும் அறியாதவர் போல் சயனித்திருந்தாராம் தேவர்களுக்கு சுவாமியின் நித்திரைக்கு இடையூறு இன்றியும் அதே சமயம் தங்களது குறையையும் சொல்ல வேண்டும் என்ற நிலையில் அவரை எழுப்ப விரும்பாத அவர்கள் ஸ்ரீதேவி பூதேவியிடம் தாங்கள் வந்த நோக்கத்தை சொல்லிவிட்டு திரும்பிவிட்டனர் இப்போது தாயார்கள் இருவருக்கும் தேவர்களின் வேண்டுதலை சுவாமியிடம் சொல்ல வேண்டும் அதே சமயம் அவரது நித்திரையை கலைக்க கூடாது என்ற நிலை எனவே அவர்கள் இருவரும் மனதிற்குள் வேண்டிக் கொள்ளவே மகாவிஷ்ணு கருணையுடன் கண் திறந்து மோகினி வடிவில் சென்று தேவர்களுக்கு அருள் புரிந்தார் இந்த நிகழ்வின் அடிப்படையில் இங்கு பெருமாளுக்கு சந்நிதி அமைக்கப்பட்டிருக்கிறது இவர் வலது கையை தலைக்கு வைத்து சயனித்திருக்கிறார் பாதத்திற்கு அருகில் தாயார்கள் இருவரும் கைகளை தாழ்த்தி வைத்து பிரார்த்தனை செய்யும் கோலத்தில் காட்சி தருகின்றனர் இவருக்கு பிரார்த்தனை சயன பெருமாள் என்று பெயர் இந்த சந்நிதிக்கு கீழே திருப்பார்கடல் தீர்த்தம் இருப்பதாக ஐதீகம் பார்க்கடலின் ஒரு துளி இதில் விழுந்ததால் இப்பெயரில் அழைக்கப்படுகிறது மன்மதன் வழிபாடு கோயில் முன் மண்டபத்தில் எதிரெதிரே மன்மதன் ரதி சிற்பங்கள் தூண்களில் வடிக்கப்பட்டுள்ளன அழகில்லாத காரணத்தால் திருமணம் தடைப்படுபவர்களும் அழகில்லை என வருந்துபவர்களும் இவரிடம் வேண்டிக் கொள்கிறார்கள் ஆண்கள் மன்மதனுக்கும் பெண்கள் ரதிக்கும் சந்தனம் பூசி நெய்தீபம் ஏற்றி கல்கண்டு படைத்து வழிபடுகிறார்கள் மகாவிஷ்ணு மோகினி வடிவில் காட்சி தந்த தலம் என்பதால் இதற்கு மோகன ஷேத்திரம் என்றும் சுவாமிக்கு பெண்ணாகி இன்னமுதன் என்றும் பெயர் உண்டு திருமோகூர் ஆப்தன் சுடற்கொள் ஜோதி மரகத மணித்தடன் குடமாது கூத்தன் என்பது பிற திருநாமங்கள் வைகாசி பிரம்மோற்சவத்தில் தினமும் சுவாமியுடன் நம்மாழ்வார் காட்சி தருகிறார் ராகு கேது தோஷ நிவர்த்திக்கு பிரகாரத்தில் உள்ள விநாயகர் சன்னிதியில் ராகு காலத்தில் தீபமேற்றி வழிபடுகிறார்கள் ஆண்டாளுடன் புறப்பாடு மோகனவல்லி தாயார் சன்னதியை விட்டு வெளியேறுவதில்லை என்பதால் சுவாமியுடன் ஆண்டாள் பிரதானமாக புறப்பாடாகிறாள் வைகாசி பிரம்மோற்சவத்தில் காலமேக பெருமாள் ஆண்டாளின் மாலையை அணிந்தபடி சேர்த்தியாக காட்சி தருவார் பங்குனி உத்திரம் அதற்கு மறுநாள் நடக்கும் தெப்பத் திருவிழா மார்கழி இருபத்தி எட்டு ஆகிய நாட்களிலும் சுவாமியுடன் ஆண்டாளை தரிசிக்கலாம் வைகாசி பிரம்மோற்சவத்தின் எட்டாம் நாள் மாசி மகம் ஆகிய நாட்களில் மோகினி வடிவில் சுவாமி காட்சி தருவார் மாசி மகத்தன்று சுவாமி ஒத்தக்கடை நரசிம்மர் கோவிலுக்கு செல்கிறார் அங்கு அவருக்கு மோகினி வடிவில் அலங்காரம் செய்து ஜடை பின்னி எண்ணெய் தடவி தைலக்காப்பு காப்பு செய்கின்றனர் அன்று நள்ளிரவில் சுவாமி கருட வாகனத்தில் எழுந்தருளி கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுக்கும் வைபவம் நடக்கும் மோட்ச தீபம் சிவ பூஜைக்கு உகந்த வில்வம் அவருக்கான தலங்களில் பிரதான விருட்சமாக இருக்கும் ஆனால் பெருமாள் தலமான இங்கும் வில்வமே தலவிருட்சமாக இருக்கிறது இத்தலத்து தாயார் மோகனவல்லிக்கும் வில்வ இலை அர்ச்சனை செய்யப்படுகிறது பித்ருக்களுக்கு திதி தர்ப்பணம் செய்பவர்கள் செய்ய மறந்தவர்கள் காலமேக பெருமாளை வேண்டி அரிசி மாவில் செய்த தீபத்தில் நெய்விட்டு தீபமேற்றி வழிபடுகின்றனர் இதை மோட்ச தீபம் என்பவர் மூன்று ஐந்து ஒன்பது என்ற எண்ணிக்கையில் இந்த தீபம் ஏற்றலாம் சுவாமி சன்னிதியில் தரும் தீர்த்தத்தை பெற்று சென்று உயிர் பிரியும் நிலையில் இருப்பவர்களுக்கு புகட்டுகிறார்கள் இதனால் அவர்கள் அமைதியான மரணத்தை சந்திப்பர் என்பதுடன் மோட்சமும் பெறுவர் என்பது நம்பிக்கை நான்கு சக்கர நரசிம்மர் சக்கர தாழ்வார் சிலையின் மேல் பகுதியில் மடியில் ஹிரண்யனை கிடத்தி சம்ஹாரம் செய்யும் நரசிம்மரும் கீழ்ப்பகுதியில் லக்ஷ்மி வராகரும் காட்சி தருகின்றனர் இவரது திரு நட்சத்திர தினமான ஆணி சித்திரையில் விசேஷ ஹோமம் செய்து என்னை காப்பிடுகின்றனர் சக்கர தாழ்வாருக்கு பின்புறம் உள்ள நரசிம்மர் நான்கு கரங்களிலும் சக்கரத்துடன் காட்சி தருகிறார் சங்கு இல்லை தற்போது சக்கர தாழ்வார் சந்நிதியில் தங்க விமானம் அமைக்கும் திருப்பணி நடந்து வருகிறது இத்திருப்பணியில் பக்தர்களும் பங்கேற்கலாம் பிரார்த்தனை முன்னோர்களுக்கு முக்தி கிடைக்க செய்யும் செயல்கள் வெற்றி பெற இங்கு வேண்டிக் கொள்ளலாம் நேர்த்திக்கடன் சுவாமிக்கு அபிஷேகம் செய்வித்து சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் படைத்து நேர்த்திக்கடன் நிறைவேற்றுகிறார்கள் தல வரலாறு பார்க்கடலை கடைந்து எடுத்த அமுதத்தை பங்கிட்டு கொள்வதில் தேவர்கள் அசுரர்களுக்கிடையே சர்ச்சை உண்டானது தங்களுக்கு உதவும்படி தேவர்கள் மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டனர் அவர்களின் வேண்டுதலை ஏற்ற சுவாமி மோகினி வேடத்தில் வந்தார் அசுரர்கள் அவரது அழகில் மயங்கி இருந்த வேளையில் தேவர்களுக்கு அமுதத்தை பரிமாறினார் இதனால் பலம் பெற்ற தேவர்கள் அசுரர்களை ஒடுக்கி வைத்தனர் பிற்காலத்தில் புலஸ்தியர் என்னும் முனிவர் மகாவிஷ்ணுவின் மோகினி வடிவத்தை தரிசிக்க வேண்டும் என விரும்பினார் சுவாமி அவருக்கு அதே வடிவில் காட்சி தந்தார் அவர் வேண்டுகோளின்படி பக்தர்களின் இதயத்தை கவரும் வகையில் மோகன வடிவத்துடன் இங்கே எழுந்தருளி உள்ளார் இந்த ஆலயம் தினமும் காலை ஏழு மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும் அமைவிடம் மதுரை மாவட்டம் மதுரை கிழக்கு வட்டத்தில் மதுரை மேலூர் சாலையில் ஒத்தக்கரையின் அருகே ஒரு கிலோமீட்டர் தொலைவில் திருமோகூர் உள்ளது மதுரைக்கு வடகிழக்கே பத்து கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் அமைந்துள்ளது இந்த திருமோகூர் திருத்தலம் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களுள் நாற்பத்தி ஆறாவது திவ்ய தேசமாக திகழ்கிறது இங்கே காலமேக பெருமாள் நின்ற திருக்கோலத்தில் நமக்கு காட்சி தருகிறார் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்